Hey, hi guys, welcome back to this channel. This is Madhu. In our channel, we will see a super video. We will see a makeup product video. We will see makeup products, personal use and professional use. We bridal kit see a products add pannu. Abdi solite, brides ko setu konja products na vaangi irundhen. Budget pathinga affordable ranges la na nariya products vaangi irundhen. Nearby local shop la da vaangi irundhen. Shop detail vandu na description la kudukuren, poi check pannikonga. Ipa vaanga video ku la poi na enna enna products vaangi iruken solite takkun paathiralam. Adukku munnadi enoda channel la neenga ippa da first time paakringa marakama poi subscribe pannikonga. Ipa vaanga video ku la polam. First, என்னோட personal use க்கு நான் என்னென்ன products வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் மாமா ஏர்த்ல இருந்து சில products வாங்கியிருந்தேன். அதுல first product பாத்தீங்கன்னா மாமா ஏர்த்ல இருந்து aqua glow gel face moisturizer தான் வாங்கியிருந்தேன். இந்த moisturizer ஓட consistency பாத்தீங்கன்னா watery-ஆ இருக்கும். சோ face ல apply பண்ணோனே டக்குன்னு absorb ஆகிக்கும். ஒரு மாதிரி stickiness இருக்கிற மாதிரியான feeling-லாம் இருக்காது. நல்லா super fast-ஆ absorb ஆகிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா Himalayan thermal water and hydrolic acid இருக்கு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா paraben silicon free அப்புறம் எல்லா skin types குமே suit ஆகும் அப்படி சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 ml. ஆப்வியஸா 2 months வந்து கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 699 rupees. ப்ராடக்ட் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், வாட்டரியா இருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்க ஃபேஸ்ல போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா டக்குன்னு அப்சர்வ் ஆகிக்கும். ஃபேஸ்க்கும் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். 72 hours வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் நம்ம ஃபேஸ. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு டக்குன்னு அப்சர்வ் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு, வாட்டரியாவும் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் சேம் மாமா ஏர்த்ல இருந்து பாய் பாய் டார்க் சர்க்கிள்ஸ் ஐ கிரீம் தான் வாங்கியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா குக்கும்பர் பெப்டிட்ஸ் இருக்கு. இதுவும் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து சூட்டபிளா இருக்கும். சிலிகான் பாரபன் ஃப்ரீ தான். இதோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா 20 gram இருக்கு. 20 gram வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 399 rupees தான். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபிங்கர்ல கொஞ்சமா எடுத்துட்டு ஃபேஸ்ல வந்து சர்க்குலர் மோஷன் ஆன்டி சர்க்குலர் மோஷன் போட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு நைட்டு கொடுத்துட்டு மார்னிங் வந்து ஏஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் லைட்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் மாமா ஏர்த்ல இருந்து பாடி லோஷன் வாங்கியிருந்தேன். உப்டன் பாடி லோஷன் சொல்லிட்டு இதுல வந்து டர்மரிக் குக்கும் பட்டர் இருக்கு. இது வந்து மினரல் ஆயில் அண்ட் சிலிகான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மல் ஸ்கின்க்கு தான் யூஸ் ஆகும். இது வந்து நான் டெஸ்டட் பீஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெரிய பீஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். 99 rupees தான். பிரைட்ஸ்க்குலாம் போறதுனால வெளியில அப்படியே அலைச்சல் இருக்கிறதுனால என்னோட ஹேண்ட் ஸ்கின்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த மாமா ஏர்த்ல இருந்தே ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இதுல வந்து விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்கு. இதுலயுமே வந்து பாரபன் சிலிகான் ஃப்ரீயான ப்ராடக்ட். இதோட கண்டென்ட் பாத்தீங்கன்னா 25 ml. இதுவும் வந்து நான் டெஸ்ட் பீஸ் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். என்னோட ஃபேஸ்க்கு எந்த ஃபேஸ் வாஷும் வந்து செட் ஆகாது. ஆக்சுவலா நான் எந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ண மாட்டேன் பான்ஸ் தவிர்த்து. இந்த ஃபேஸ் வாஷ் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாத்திருக்கேன். எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். விட்டமின் சி இருக்கிறதுனால தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன். ஸோ விட்டமின் சி இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி பார்த்துக்கும். ஸோ அதனால தான் நான் விட்டமின் சி ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சில நைக்கா ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் வாங்கல, ஆஃப்லைனில் தான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டோரில் நைக்கா ப்ராடக்ட்ஸும் வச்சிருந்தாங்க. ஸோ நைக்கா ப்ராடக்ட்ஸ் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் பவுடர் தான் பிக் பண்ணியிருந்தேன். நைக்கா ஆல் டே மேட் காம்பாக்ட் பவுடர்னு சொல்லிட்டு இதில் வந்து SPF 15 PA இருக்குது. அப் டு 12 hours வந்து ஆயில் அப்சர்ப்ஷன் பண்ணி கொடுக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 214 rupees. மேட்டா இருக்கும், பிளெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நேச்சுரல் கவரேஜ் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. அதுக்கப்புறம் ஸ்கின் டோனை வந்து ஈவன் அவுட் பண்ணி கொடுக்கும். இதோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா மேப்பிள் 06. என்ன மாதிரியான டோன்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த ஷேடே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருந்துச்சு, டக்குன்னு ஃபேஸ்லயும் வந்து அப்சர்பும் ஆகிக்குச்சு. நான் உங்களுக்கு வந்து என்னோட ஹேண்ட்ஸ்ல போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க.
இது பாத்தீங்கன்னா தெரியும் நேச்சுரலா என்னோட ஸ்கின் டோனுக்கு இது அப்படியே பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஃபேஸ் டோன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபேஸ்க்கும் வந்து இது எனக்கு சூட்டபிளா இருந்துச்சு, நான் போட்டு பார்த்து தான் வாங்கினேன். நீங்களும் அதே மாதிரியே காம்பாக்டா இருந்தாலுமே ஃபேஸ்ல போட்டு பார்த்து ஒன் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க, இல்லைனா ஏமாந்துடாதீங்க, நல்லா இல்லாம போயிட போகுது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் நைக்கால இருந்து ப்ரைமர் தான் வாங்கியிருந்தேன், ஃபேஸ் ப்ரைமரு, ப்ரெப்மியப் ஃபேஸ் ப்ரைமருன்னு சொல்லிட்டு. இதுல வந்து டோன் பிளஸ் ஸ்மூதன் பிளஸ் பெர்ஃபெக்ட் இருக்கு. இதோட கிராம் வந்து பாத்தீங்கன்னா 30 கிராம் வந்து 549 ருபீஸ். இது நான் வந்து டெஸ்ட் பீஸ் மாதிரி தான் முன்னாடி வாங்கியிருந்தேன், அதுவே எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால தான் நான் பெரிய ப்ராடக்டா வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட விருப்பம் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு ப்ரைமர் போட்டுட்டு காம்பாக்ட் மட்டும் போட்டுட்டு வெளில போனாலுமே உங்களுக்கு மோர் தென் இனஃபா இருக்கும், நல்ல ஒரு ஃபேஸ் ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரைமர் பாத்தீங்கன்னா சிலிகான் டைப்ல இருக்கும். ஸோ ஃபேஸ்ல அப்ளை பண்ணோடனே டக்குன்னு அப்சர்வ் ஆகிக்கும், ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூதன் அவுட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு மேல காம்பாக்ட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு ஃபேஸ்ல கிடைக்கும், லாங் ஸ்டேவும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு காஜல் பென்சில் தான் வாங்கியிருந்தேன் நைக்கால இருந்து, ஐம் 24/7 காஜல்னு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மஜ் ப்ரூஃப் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப், லாஸ்ட் ஃபார் 24 hours, 24 hours லாங் லாஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 ருபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக்லயே உங்களுக்கு டீப் இன்டென்ஸ் பிளாக் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் போட்டீங்கன்னா நைட் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாம ஸ்டே வந்து டார்க்காவே உங்களுக்கு நைட் வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் நைக்கால இருந்து ஐலைனர் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஐலைனர் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன், பிளாக் வந்து யூஸ்வலா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டார்க் ப்ளூ கலர் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஐலைனர் பாத்தீங்கன்னா நைக்கா கிளாமர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் வந்து 02 சயோட்டிக் கிளேப்சோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஷேடு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ருபீஸ் தான். எப்பயுமே நம்ம யூஸ்வலா பிளாக் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் டார்க் ப்ளூ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐலைனரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே வந்து லாங் ஆஸ்க் இருக்கும், டார்க் ப்ளூல இருந்தது, ஒன் ஸ்ட்ரோக்லயே வந்து நல்ல ஒரு டீப்பா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஐலைனர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்லயே இருந்துச்சு, அதனாலதான் நான் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சேம் நைக்கா பிராண்ட்ல இருந்து மஸ்காரா தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 349 ருபீஸ். இந்த மஸ்காரா ஒன் ஸ்ட்ரோக்லயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டென்ஸ் கொடுக்கும். நீங்க மத்த பிராண்ட்ல ட்ரை பண்றதை விட இல்ல நைக்கால வந்து உங்களுக்கு மஸ்காரா நல்லாவே இருக்கு. நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன், சோ சூப்பரா போட்டிருந்தாங்க, அதனாலதான் நான் இந்த பிராண்ட் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்கு மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த பிராண்ட்ல வாங்கி நான் என்னோட பர்சனல் யூஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு லேஷஸ் ஃபால்ஸ் லேஷஸ் வந்து வைக்க முடியாது நம்மளோட பர்சனல் யூஸ்ன்றது. அப்ப வந்து மஸ்காரா போட்டு தான் நம்மளோட ஐஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும், அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் காஜல் வாங்கியிருக்கேன். இந்த காஜல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொலோரசென்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன், கொலோரசென்ஸ்ல இருந்து கலர் யுவர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு டீப் ப்ரௌன். இந்த பிரைஸ் வந்து 299 ருபீஸ். ஸ்டேவும் வந்து லாங் ஸ்டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன். யூஸ்வலா நம்ம பிளாக்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரௌன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரௌன் வாங்கியிருந்தேன். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக்லேயே உங்களுக்கு டீப் ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸோ நல்லாவே இருந்துச்சு பார்க்கறதுக்கும், ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் நான் அந்த ப்ரௌன் கலர் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேர் சீரம் தான் வாங்கியிருந்தேன், பயோலேக்ல இருந்து ஸ்மூத் ப்ரூஃப் அவோகேடோ டீப் ஸ்மூத்னிங் சீரம்னு சொல்லிட்டு, ஸ்மூத் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ரிசி ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரம் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 310 ருபீஸ், வால்யூம் வந்து 100 ml இருக்கு. இந்த சீரம் பார்த்தீங்கன்னா 3 months கண்டிப்பாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 3 months ஏன்னா நம்ம கம்மியாக தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம ஹேரில், ஸோ 3 months கண்டிப்பாக இந்த சீரம் பாட்டில் உங்களுக்கு வரும். இந்த சீரம் வந்து ஒரு 5-6 hours உங்களுக்கு வந்து ஹேருக்கு ஸ்மூத்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப நாளாக நான் இந்த சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல ஒரு எஃபெக்டும் எனக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டிஷனர் வந்து பிக் பண்ணியிருந்தேன், சேம் பயோலேல் அட்வான்ஸ்டு ஃபைபர் ஸ்ட்ராங் பேம்பூ சி கண்டிஷனருன்னு சொல்லிட்டு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து 310 ருபீஸ் தான். ஷார்ட் ஹேரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3 months கிட்ட வந்து உங்களுக்கு வரும். இந்த கண்டிஷனர் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்னிங் எஃபெக்ட் நல்லாவே கொடுக்கும். ஹேருக்கு வந்து மீராசியக்கா தான் நான் யூஸ் பண்றேன், உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீராசியக்கா போட்டுட்டு இந்த கண்டிஷனர் அந்த சீரம் போட்டேன்னா என்னோட ஹேர் வந்து நல்லா சில்கியா ஸ்மூத்தா ஆயிடும். இந்த கண்டிஷனர் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆயிடுச்சு. ஹேர் ஃபாலும் வந்து மோஸ்ட்லி காமன் ஹேர் வாஷ் பண்ணா ஹேர் ஃபால் வரும்ல, அந்த மாதிரியான ஹேர் ஃபால் தான் இருக்கு. ஸோ
அதை தாண்டி எனக்கு பெருசா எந்த ஹேர் ஃபாலும் வந்து இல்ல. அதுக்கப்புறம் ஹேரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாம விடுறதுனால கொஞ்சம் டேண்ட்ரஃப் மட்டும் எனக்கு ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் நான் வண்டியில போறதுனால அப்படியே போறதுனால ஃபியூஷன் வந்து ஹேர்ல டெபாசிட் ஆயிட்டு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து டேண்ட்ரஃபா ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் வந்து பார்லர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதர் தேன் தட் இந்த கண்டிஷனர் வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்மூத்னிங் சில்கி எஃபெக்ட் உங்க ஹேருக்கும் வந்து கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட யூஷுவல் ஃபேஸ் வாஷ். எப்பயுமே நான் வந்து இந்த பாண்ட்ஸ் சாக்கோல் ஃபேஸ் வாஷ் தான் எப்பயுமே நான் யூஸ் பண்ணுவேன். என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் நான் எந்த ஃபேஸ் வாஷும் வந்து சேஞ்ச் பண்ணதில்லை. எப்பயுமே பெரிய டியூப் தான் வாங்குவேன். ஏன்னா ஒவ்வொரு மந்த்க்கும் நம்ம போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த டியூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த் மேக்ஸிமமா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 425 ருபீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரஷஸ் தான் வாங்கியிருந்தேன். இதுல வந்து 10 செட்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் அப்ளை பண்றதுக்கு, கான்டர் அப்ளை பண்றதுக்கு அது மாதிரியான ப்ரஷஸ் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐஷேடோ போடுறதுக்கு ஐஷேடோ ப்ரஷஸ் ஒரு 5 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ப்ரஷஸ் ஒரு 5 இருக்கும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 299 ருபீஸ் தான். என்ன பிராண்ட்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பிராண்ட் நேம் வந்து சரியா ஞாபகம் இல்லை. ப்ரஷஸும் வந்து நல்லாவே இருக்கு, பிரிசில்ஸ் பாக்குறச்ச நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கு ஃபேஸ்லையும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். நல்லா இல்லைனா ரிட்டர்ன் போட்டுடலாம் தான் நினச்சேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சில நெயில் பாலிஷஸ் தான் பிக் பண்ணியிருந்தேன். ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு 2 நெயில் பாலிஷ். இது வந்து லாக்மிலேருந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 120 ருபீஸு. ப்ளூவு, பிங்க், இது வந்து மெரூனு, 3 கலர் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேர் பன்னு தான் வாங்கியிருந்தேன். டோனட்டுன்னு சொல்லுவாங்க. முகூர்த்தம் ஹேர் டூஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஹேர் பன் வாங்கியிருந்தேன். இந்த பன் வந்து குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப பெருசாக போனால் நல்லாவே இருக்காது. அது இந்த சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைஸு. ஸோ இந்த சைஸ் நான் வாங்கியிருக்கேன். கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதில் வந்து 3 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸு. 3 பீஸ் வந்து 180 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹேர் குஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். சௌரி முடிக்கு கீழே வந்து குஞ்சம் கட்டுவாங்க. ஸோ அதுக்காக இந்த குஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பிரைட் வந்து ரொம்ப விரும்புவாங்க. கலர் கலராக இருந்துச்சு, ஸ்டோன் வச்சிருந்துச்சுன்னா ரொம்ப விரும்புவாங்க. ஸோ ஒரு குஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே வந்து முடி மாதிரியே இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இங்கே ஸ்டோன்ஸ் இருக்கும். இது வந்து 120 ருபீஸு. ஸ்டோன்ஸ் வந்து உழுகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பால்ஸ் இருக்கிற மாதிரி இந்த குஞ்சம் வாங்கியிருக்கேன். இதுலேயும் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து 120 ருபீஸ் தான். கீழே குஞ்சம் கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த முகூர்த்தம் ஹேர் டூஸ்க்கெலாம் கட்டுற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட நிறைய குஞ்சம் இருக்குது. குஞ்சம் பார்த்தா எனக்கு ஒரு கிரேஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த டெயில் கோம் தான் வாங்கியிருந்தேன். டோனி அண்ட் கைலேருந்து இந்த டெயில் கோம் வாங்கியிருந்தேன். ஈச்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இந்த டெயில் கோம் வந்து பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இங்கே ஸ்டீலில் இருக்கிறதுனால ஸோ பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கு, சென்டர் பார்ட்டிஷன், ஃப்ரண்ட்டில் பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த பல்லு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஹேர் டூ பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டெயில் கோம் நான் வாங்கியிருந்தேன். எப்பயுமே நான் இந்த மாதிரியான டெயில் கோம் தான் என்னோட பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். எல்லா பிரைட்ஸ்க்கும் ஒரே கோம்பே யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் இந்த டெயில் கோம் மட்டும் என்கிட்ட நிறையா இருக்கும். எப்பயுமே கலெக்ஷன்ஸ் நான் வச்சுட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஹேர் ரிசப்ஷன் அப்போ ஹேரில் வைக்கிறதுக்கான ஆக்சசரிஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 280 ருபீஸு. ரிசப்ஷனில் பேசிக் ஹேர்டூ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ கீழே கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹேர் பின்லாம் வச்சுருப்போம். அந்த ஹேர் பின்னை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் ஆக்சசரி நான் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம ரிசப்ஷன் ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் இருக்கும். ஃபுல்லாக சில்வரில் தான் இருப்போம். ஸோ அதனால தான் நான் சில்வரில் வாங்கியிருந்தேன். இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களோட ஹேரில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஆக்சசரி தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 ருபீஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹேரில் வச்சோம்னா இந்த க்ரௌன் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பூ வந்து அழகாகவே இருந்துச்சு பார்க்குறச்சே. ஸோ வச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் க்ளூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ரிமூவபிள் க்ளூ பாயிண்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸு. நெத்தி சுட்டிலாம் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த டைம் வந்து டபுள் சைட் டேப் மாதிரி தான் இருக்கும். இந்த டேப் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னு வச்சோம்னா மூவ் ஆகாமல் இருக்கும், ஒரே
பிளேஸ்லயே ஸ்டிக்கி ஆயிட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். சிங்கிள் இதுல வந்து நிறைய பீசஸ் இருக்கும். ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்து நம்ம இங்க வச்சுட்டு அதுக்கு மேல நெத்தி சுட்டி வச்சோம்னா மூவ் ஆகாம இருக்கும். இது வந்து மோஸ்ட் நீடடா உங்களோட பிரைடல் கிட்ல வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் குட்டி வேனிட்டி தான் வாங்கியிருக்கேன். மேக்கப் கிட்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டு நான் இந்த வேனிட்டி வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 750 ரூபீஸ். இது என்னோட பர்சனல் யூஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தல, அதனால மேக்கப் வேனிட்டி வாங்கிருந்தேன். இதோட பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல மூணு பெரிய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்க குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நெயில் பாலிஷஸ், காம்பாக்ட் பவுடர் அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. இங்க எதுனா ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம். இங்க வந்து பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பிரஷஸ் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வேனிட்டி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கம்மியான ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு எங்கேயாவது கேரி பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வேனிட்டி வந்து நீங்க உங்க கையில எப்பயுமே வச்சுக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கும், டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் எடுத்துட்டு போறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மேக்கப் பவுச் தான் வாங்கியிருந்தேன். இந்த பவுச் வந்து நான் மங்களன் மங்கல்ல தான் வாங்கியிருந்தேன். பிரைஸ் வந்து 120 ரூபீஸ். இந்த மேக்கப் பவுச் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஸோ உள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து விசிபிளா எடுத்துடலாம். அதனால தான் நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய இந்த பவுச் வாங்கியிருந்தேன். இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல வச்சு நம்ம கேரியும் பண்ணிக்கலாம். நான் வாங்கின இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். குவான்டிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ்ல தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல தான் வாங்கியிருந்தேன். பிலோ 1000 தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வரும், கவர் ஆகும். பட் நான் மேக்ஸிமமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் வந்து தாண்டியே போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் உங்களுக்கு வாங்கி உங்களோட பர்சனல் யூஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். எல்லாத்தோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.